நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆம்பூரை அடுத்த சின்ன கொம்பேஸ்வரத்தை சேர்ந்தவர் தான் கருப்பசாமி இவரது மகள் தான் சுமதி வயது முப்பது ஆம்பூரில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று காலை ஆம்பூரை அடுத்த விண்ணமங்கலம் மலையில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் இது குறித்து ஆம்பூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது சுமதியின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்தபோது ஆம்பூரை அடுத்த மின்னூர் காளிகாபுரத்தை சேர்ந்த பெரிய மகனான சீனு வயது முப்பது ஆட்டு வியாபாரி சுமத்தியுடன் கடைசியாக பேசியது தெரியவந்தது இதையடுத்து சேதுவலையில் உள்ள மாமியார் வீட்டில் பதுங்கியிருந்த சீனுவை நேற்று இரவு ஆம்பூர் தாலுகா போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் போலீசாரிடம் சீனு கூறியது என்னவென்றால் நானும் சுமதியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே சின்ன கொம்மேஸ்வரம் பகுதியில் வீடு எடுத்து தங்கி கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்தோம் இந்நிலையில்தான் எனக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணமாகி குழந்தையும் உள்ளது தற்போது சுமதி ஐந்து மாத கர்ப்பிணியாக உள்ளதாகவும் தன்னையும் திருமணம் செய்து கொள்ளும்படி தன்னை வற்புறுத்தி வந்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் அவர் மீது எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது இதையடுத்து கடந்த பதினேழு நாட்களுக்கு முன்பு சாமுண்டி அம்மன் கோயில் திருவிழா நடந்தது அப்போது கோவில் திருவிழாவுக்கு சுமத்தி அழைத்துச் சென்றேன் பின்னர் விண்ணமங்கலம் மலையில் உள்ள கல்குவாரி அறையை அழைத்துச் சென்று கழுத்தை நேரித்து கொலை செய்தேன் என்று போலீசாரிடம் சீனு தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலையில் மேலும் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க